நடிகை த்ரிஷாவின் வீடு இது. சென்னை நகரின் மையப்பகுதியில் பெரும் பணக்காரர்கள் மட்டும் வசிக்கும் அழகான ஏரியாவில் அமைந்திருக்கிறது இந்த அழகான மாளிகை. இந்த வீட்டிற்கு 4 கேட்டுகள் இருக்கிறது. இது முதலாவது கேட், இது இரண்டாவது கேட், இது மூன்றாவது கேட், இது நான்காவது கேட். இவர்தான் த்ரிஷாவின் தந்தை கிருஷ்ணன். இவர் தன் மகள் த்ரிஷா குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இவை. இவர் சென்னையில் இருக்கும் பிரபல 5-star ஹோட்டல் ஒன்றில் மேனேஜராக பணியாற்றியவர். பணியிட மாறுதல் காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் பணியாற்றி கொண்டிருந்த கிருஷ்ணன் கடந்த 2012 ஆண்டு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இவர் த்ரிஷாவின் தாயார் உமா. த்ரிஷாவின் தாயாரையும் சினிமாவில் நடிக்குமாறு சில இயக்குநர்கள் வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் சினிமாவில் நடிக்க மறுத்துவிட்டார். தன் மகளை நன்றாக பார்த்து கொள்வது மட்டுமே தன் வேலை என்றும் தான் பிரபலமாவதை தான் விரும்பவில்லை எனவும் கூறிவிட்டார். ஆனாலும் தன் மகள் த்ரிஷாவுடன் இணைந்து ஒரே ஒரு விளம்பரத்தில் மட்டும் நடித்திருந்தார் உமா. இந்த விளம்பரத்தை இயக்கியவர் இயக்குனர் விஜய். த்ரிஷ், நீ என்ன பண்ற கிச்சன்ல? பிரியாணிமா. உங்களுக்கு இது என்ன ஷூட்டிங் நினைச்சியா? இது குக்கிங். நான் அம்மா, இதெல்லாம் என் வேலை. நீ போ. ஒரு நாள் நான் பண்ணக்கூடாதா? பிரியாணி செய்யறதுனா ஈஸியா என்ன? முக்கியமா அதுக்கு ட்ரூ பாஸ்மத் கோஹினூர் பாஸ்மதி ரைஸ். நான் உங்க பொண்ணுமா. த்ரிஷாவின் பெற்றோருக்கு கேரளாவில் உள்ள பாலக்காடு தான் பூர்வீகம். இவர்கள் தமிழ் பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர்கள். த்ரிஷாவின் குழந்தை பருவ புகைப்படங்கள். 1983 பிறந்த த்ரிஷாவுக்கு தற்போது 38 வயதாகிறது. சென்னையில் இருக்கும் யத்ராஜ் மகளிர் கல்லூரியில் பிபிஏ எனப்படும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பை முடித்தவர் த்ரிஷா. படிக்கும் காலத்திலேயே அழகி போட்டிகளில் அதிகம் பங்கேற்றார். மிஸ் சேலம், மிஸ் சென்னை சாம்பியன் பட்டங்களை வென்றவர் த்ரிஷா. அதே போல கடந்த 2001 ஆண்டு மிஸ் இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்று சிரிப்பழகி பட்டத்தை பெற்றார். கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே விளம்பர படங்களிலும் குறும்படங்களிலும் நடித்து வந்த த்ரிஷாவுக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்தது. இவர் நடிப்பில் வெளியான முதல் திரைப்படம் ஜோடி. அதில் சிம்ரனுக்கு தோழியாக நடித்திருப்பார். அதன்பின் மௌனம் பேசியதே, மனசெல்லாம், சாமி, லேசா லேசா என இவரது படங்கள் தொடர்ந்து வெளியாகின. தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்ததால் இவரால் சரியாக கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை. இதனால் விடுமுறை கால வகுப்புகளில் பங்கேற்றார். த்ரிஷாவுக்கு தமிழ், இந்தி, இங்கிலீஷ், பிரெஞ்ச் ஆகிய 4 மொழிகளும் சரளமாக பேச தெரியுமாம். கடந்த 2015 ஆண்டு சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் வருண் மணியன் என்பவருடன் த்ரிஷாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. த்ரிஷாவுக்கு விரைவில் திருமணம் நடக்க வாழ்த்துவோம்.